பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்கின்ற இந்த வசனத்தின்படி நாம் ஒரு சில ஸ்தோத்திர பலிகளோடு தேவநாமத்தை ஸ்தோத்திரம் செலுத்தி மகிமைப்படுத்துவோம். ஆவியிலே அனலாயிருங்கள் என்றவரே, உமக்கு ஸ்தோத்திரம். மரணத்திற்கு அதிகாரியான பிசாசே, தம் மரணத்தால் வென்றவரே, உமக்கு ஸ்தோத்திரம். சர்வத்துக்கும் சுதந்திரவாளியான இயேசு கிறிஸ்துவே, உமக்கு ஸ்தோத்திரம். மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேரும் மாணவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். சபையாகிய சரீரத்திற்கு தலையானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். இருதயங்களின் யோசனைகளை வெளிப்படுத்துபவரே, உமக்கு ஸ்தோத்திரம். திராணிக்கு மேலாக சோதிக்க இடங்கொடாதவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் என்றவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென்.